இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துல இறுதி வீடியோ. ஸோ இதில் நாங்கள் பார்த்து கொள்ள போகிறது 9 பரிசோதனை இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த 9 பரிசோதனை பார்ப்போம். பரிசோதனை 9. பரிசோதனை 9 இதுக்கு தேவையான பொருட்கள் நிலையை கொள்ளும். தேவையான பொருட்கள் சரியா? ஒரு சைலோஃபோன் சரியா, அதிர்விசை கருவி. சைலோஃபோன் செய்முறை நிலையை கொள்ளுங்க. செய்முறை சரி. ஸோ இந்த சைலோஃபோனை பொறுத்தவரையில் இந்த சைலோஃபோன் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் ஒரு வகையான இசை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோமலான ஒரு உபகரணம் நெருக்கி நம்மளோட புக்கில் படம் போடப்பட்டிக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இசைக்கவையை போல தான் இதுவும். ஸோ இசைக்கவையில் வந்துட்டு வெவ்வேறு நீளமுடைய அந்த இசைக்கவைகள் இருக்குது தானே. இதேமாதிரி இந்த சைலோஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை வெவ்வேறு அந்த கட்டைகள் இருக்கும் கீ சரியா. அப்போ அது வந்துட்டு ஒவ்வொன்றும் வெவ்வேறு நீளமுடைய கோள்கள் இருக்கும் சரியா. இப்போ எப்படி அந்த இசைக்கவையில் நீளம் குறைய இருக்கிற இசைக்கவையோட அந்த மீடியம் கூட, அப்படியே அந்த நீளம் கூட கூட வந்துட்டு மீடியம் குறையும். ஸோ இனிமையும் குறையும் இப்படி பார்த்துருந்தானே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், கோள்கள நீளம் கூட கூட அதிலிருந்து கேட்கக்கூடிய ஒளியிட மீடியம் குறைவாக இருக்கும் சரியா. ஸோ அதோட இனிமை வந்துட்டு குறைவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தட்டுற முறை சரியாயிக்கணும். இப்போ சின்னது வேறு மாதிரி பெருசு வேறு மாதிரி தட்டினா அது வேறு விஷயம், அப்படி இல்லை சரியா. ஸோ தட்டுறலாம் ஒரே மாதிரி கூட இந்த விஷயம். ஸோ அப்போ அப்படி என்ன செய்யுது, இது அமைஞ்சு கொள்ளுது. ஸோ இப்படியான ஒரு உபகரணம் இது, இந்த சைலோஃபோன் சொல்கிறது சரியா. ஸோ அப்போ செய்முறை அப்படின்னு சொல்லக்குள்ள, நீளமான தகட்டில் இருந்து ஸோ அதில் ஒவ்வொரு தகடாக இருக்கும். ஸோ அதில் நீளமான தகட்டிலிருந்து நீளம் குறைந்த தகடு வரை தட்டி நீளமான தகட்டிலிருந்து நீளம் குறைந்த தகடு வரை தட்டி அதிலிருந்து கேட்கப்படும் ஒளியை அவதானிக்க சரி. இதான் இதை கூட செய்முறை. பெரிசிலிருந்து சின்ன வரைக்கும் தட்டி கொண்டு போகிறேன். ஸோ அதில் கேட்கப்படுற ஒளியை வந்து நான் அவதானிக்கிறேன். இதான் செய்முறை. ஸோ அவதானம் அவதானம் கேட்கப்படும் ஒளியின் இனிமை அதிகரித்து கொண்டு செல்லும். முடிவு ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. இங்கு கோள்களின் நீளம் குறையும் போது அதிர்வு மீடிரன் அதிகரிக்கிறது. இதான் காரணம். ஸோ அப்போ கோள்கள் நீளம் வந்துட்டு அப்படியோ குறைஞ்சு போகப்போ என்ன செய்யுது, அதிர்வு மீடிரன் அதிகரிக்குது. ஸோ அதில் இனிமை வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது பெரிசிலிருந்து சின்னது வரைக்கும், அது பெரிய கோள்லேருந்து சின்ன கோள் வரைக்கும் அப்படியே சைகப்பட்டு தட்டி கொண்டு போகக்குள்ள. ஸோ தட்டுற முறையெல்லாம் ஒழுங்கடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு செஞ்சு பார்க்கலாம் சரி. அடுத்தது சரி, இப்போ நாங்கள் எல்லாருமே படிச்சிக்கலாம், விஷயம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ எக்ஸாமில் கேட்டால் செய்யலாம். ப்ராக்டிக்கல்னு சொல்லக்குள்ளே இது தெரிஞ்சாக்கள் தான் கேட்கணும். இதை பற்றி இது சரியாக செய்யக்கூடிய ஆக்கள் தான் என்ன செய்வாங்க, சரியாக செஞ்சு காட்டுவாங்க. எல்லாருமே செய்ய எல்லாரும் சரி ஓகே சரி. எல்லாருமே செய்ய போகக்குள்ளே வந்து நமக்கு அது வித்தியாசம் சரியாக விளங்காது. அது புரியாக்கள் செஞ்சு காட்டக்குள்ள அந்த வித்தியாசம் உணரக்கூடியாது. ஏன்னா நமக்கு விஷயம் பண்ணணும், ஏன் இப்படி மாறுது, என்ன மாறுது, இதுக்கான காரணம் என்ன, மீடியம் சாமி, இதெல்லாம் நம்ம தான் சொல்லுவோம், படித்தாக்க சொல்லுவோம். ஆனால் அது சரியாக ப்ராக்டிக்கலாக செய்யணும்னு சொன்னால் அந்த இசையை தனியாக படித்தாக்க தான் அதை பற்றி என்ன செய்யலாம், செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியணும், மீடியம்ங்கிற ஒரு விஷயம் சார். இதுவரைக்கும் நான் படித்த எல்லா விஷயமே இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்யணும்னு யோசிக்க தேவையில்ல. ஒரு கேள்வியில் கேட்டால் எக்ஸாமில் கேள்வியில் கேட்கும்போது அது செய்யக்கூடிய மாதிரி தெரிஞ்சிக்கணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சதா ஓகே. ஏன் அந்த ஒளி மாறுது, மீடியம் மாறுது, ஸோ அதான் இனிமை கொடுத்து. ஸோ அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிக்கணும், தெரிஞ்சிருக்கணும்
ஸோ அது இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான அவ்வளோ ப்ராக்டிக்கலும். சரி, அடுத்த தலைப்பு போடுங்க, இசைச்சுரமும் இறைச்சலும். இசைச்சுரமும் இறைச்சலும் சரியா? அப்போ இசைச்சுரம் இறைச்சல் அப்படின்னு சொன்னால் என்ன? சரியா, அதாவது இசையும் இறைச்சல். இசைன்னு சொன்ன ஏற்கனவே சொல்லிக்கணும், நம்ம காதுக்கு இனிமையாக இருக்கிறது தான் இசை. காதுக்கு இனிமை இல்லாமல் இப்போ மரம் பெற்ற சத்தம், வாகனம் ஓடுற சத்தம், இதெல்லாம் கல்லுடைக்கிற சத்தம், இதெல்லாம் வந்துட்டு இனிமையான சத்தம் இல்லை, இறைச்சல். இதை நாங்கள் சொல்லுவோம் என்ன, இறைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மியூசிக், இதை நம்ம சொல்லுவோம் என்ன, இசை. ஸோ இது வந்துட்டு காதுக்கு இனிமையாக இருக்கிறதால அதை நாங்கள் இசை அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்லிக் கொள்கிறோம். ஸோ எழுதி கொள்ளுங்க, சந்தமைவுடன் இசைக்கப்படும். சந்தமைவுடன், சந்தவமைவுடன் ஒரு சந்தத்தோட, சரியான ஒரு சந்தத்தோட இசைக்கிறது. சந்தவமைவுடன் இசைக்கப்படும், இசைக்கப்படுவதுடன், சந்த அமைவுடன் இசைக்கப்படுவதுடன், காதுகளுக்கு இனிமையான ஒளி, காதுகளுக்கு இனிமையான ஒளி இசை எனப்படும். இசை எனப்படும், சந்தமையுடன் இசைக்கப்படுவதுடன் காதுகளுக்கு இனிமையான ஒளி இசை எனப்படும். இசைன்னு சொன்னா என்ன எழுதிப்பீங்க, கீழே அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி கொடுங்க. இசைக்கு சில உதாரணங்கள், வயலின் இசைக்கும் போது கேட்கும் ஒளி. ஸோ வயலின் இசைக்கிற ஒளி, வயலின் இசைக்கும் போது கேட்கும் ஒளி. ரெண்டாவது நீ கொடுங்க, பாட்டு. பாட்டு, ஸோ இதெல்லாம் மாதிரி நமக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். ஸோ கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கிற எல்லா ஒளியுமே என்ன செய்யும், இதுக்குள்ளே வரும். ஸோ எந்த ஒரு இசைக்க கருவியை நாங்கள் அதை இசைக்கிற முறையில் சரியாக இசைத்தால் கேட்கக்கூடிய ஒளி வந்துட்டு பிடிக்கும், இசை என்று சொல்லப்படுது. ஸோ இதான் இசை. ஸோ உங்களுக்கு உதாரணங்கள் தரப்பட்ட நீங்கள் எது இசைட்டு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. சரியா, ரெண்டாவது கீழே அடுத்த நோட் போட்டு எழுதி கொடுங்க, பொருள்கள் ஒழுங்காக அதிர்வதனாலேயே, பொருள்கள் ஒழுங்காக அதிர்வதனாலேயே இசை உருவாகின்றது. ஸோ இசை உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பொருள்கள் ஒழுங்காக அதிர்வது. ஸோ அதிர்றதுல ரெண்டு வகை, ஒன்று ஒழுங்காக அதிர்வது, இன்னொன்று ஒழுங்காற்ற முறையில் அதிர்வது. இந்த சரியான ஒரு முறையில் அதிர்ந்துச்சுன்னு சொன்ன பொருள் அது வந்துட்டு இசையாக மாறும், ஒழுங்காற்ற முறையில் அதிர்ந்துச்சு சொன்னால் அது வந்துட்டு இறைச்சலாக மாறும். ஸோ ஒரு இசைக்கருவியை சரியாக இசைச்சன்னு சொன்னால் அது இசை, பிழையாக இசைச்சன்னு சொன்னால் அது வந்துட்டு இறைச்சல். சரியா, அதே மாதிரி தான் பாட்டு, ஒழுங்காக பாடினா இசை, ஒழுங்காக பாடுன்னு சொன்னால் அது இறைச்சல். சரியா, ஸோ சந்தமைவுடன் இருக்கிறது, சரியான சந்தமைவுடன் காதுகளுக்கு இனிமே இருக்கிறது இசைன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கான உதாரணங்கள் இல்லைங்க, கீழே பொருட்கள் ஒழுங்காக அதிரும் போதே என்ன செய்யுது, இசை வந்துட்டு உருவாகின்றது. தலைப்பு போட்டு இசையை பயன்படுத்தி இசை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. இசை சிகிச்சை ட்ரீட்மெண்ட், ஸோ ட்ரீட்மெண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு.
சோ இல்ல இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இசை சிகிச்சை. இசையை பயன்படுத்தி இசை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. சோ இசை சம்பந்தமா தான் எழுதிட்டிருக்கோம். இசையை பயன்படுத்தி இசை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்ன என்னன்னு கேட்டா, இந்த இசை வந்துட்டு சொல்றாங்க, இப்ப இசை கேட்டு ரசிக்கிற வந்துட்டு நம்ம இஸ்லாமியமா இருக்கிறதுபடி அது வந்து கூடாத விஷயம். இருந்தாலும் அந்த இசை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டா, இசை வந்து என்ன அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள், அதாவது நரம்போட மூளையோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு சிகிச்சை ஒன்று வழங்குதான். சில ஸ்ட்ரெஸ் ஒரு மன அழுத்தம் இருக்கிற டைம்ல சரியாக எல்லா இசையும் இல்லை, சில இசைகள். ஸோ அப்படி சொல்றாங்க, சில கோளாறுகளை, மனசுல இருக்கிற சில கோளாறுகளை, நரம்புல இருக்கக்கூடிய சில கோளாறுகளை ஒரு நல்ல இசை வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதை சரியாக்குதான் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ அப்ப இசை பாட்டு பாட்டு பாட்டுங்கிறது ஒரு இசைதானே. ஸோ அப்போ அந்த பாடல்களை பொறுத்தவரையில் மியூசிக் அந்த எடுக்கக்கூடிய அந்த கருவிகள் அதை வச்சு இசைக்காமல் நம்ம சில ஒரு பாட்டை கேட்கறது. ஸோ இது நார்மலாக இசை இல்லாமல், அதாவது மியூசிக் இல்லாத பாட்டு பாடுறது. ஸோ இதுகள் வந்துட்டு என்னது செய்யலாம். ஸோ இது வந்துட்டு மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஞ்ஞானிகள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க சொன்ன ஒரு விஷயம். சரியா? அப்போ அந்த வேலை செய்யும் போது இசையை கேட்டு வேலை செய்யறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யும் ஒரு அதே மாதிரி வாகனங்களோடக்க போடுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன என்று சொன்னால் ஒரு திருப்தியை வந்துட்டு ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு இழைக்கிற கோளாறுகள் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரியாக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ எத்தனை சொல்லுவேன் இசை சிகிச்சை, இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுற சிகிச்சை. சரி, அனையமா அந்த சைக்காலஜி அந்த இதுகளில் வந்துட்டு இந்த இசையை பயன்படுத்தி என்ன செய்வாங்க செய்வாங்க. ஸோ இதாங்க இசை சிகிச்சை அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். ஸோ இதுதான் இசை. அடுத்த தலைவர் போட்டுக்கொள்ளுங்க இறைச்சல். இறைச்சல் வெளியே கொள்ளுங்க. காதுகளுக்கு இனிமையற்ற ஒலி, காதுகளுக்கு இனிமையற்ற ஒலி இறைச்சல் அல்லது சத்தம் எனப்படும். சரியா? சத்தம், நம்ம பேசுறது வந்துட்டு சத்தம் தான், இசை இல்லை. சரியா? சோ இறைச்சல் அல்லது சத்தம் எனப்படும் காதுகளுக்கு இனிமையற்ற ஒலி. காதுகளுக்கு இனிமையற்ற ஒலி சத்தம் அல்லது இறைச்சல் எனப்படும். கீழே எக்ஸாம்பிள் அது உதாரணம், இறைச்சலுக்கு உதாரணம் உண்டு. தரப்பட்ட உதாரணங்கள் மட்டும் தார ஏதாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்ன செய்யலாம் இயலிவிடலாம். இயந்திரங்களில் இருந்து வரும் ஒளி. சரியா? இயந்திரங்கள், ஸோ மெஷின்ஸ், அது வேலை செய்ய வர வந்துட்டு ஒரு இறைச்சல் தான். சரி, இயந்திரங்கள் வரும் ஒளி. ரெண்டாவது வாகன வீதிகளில் செல்லும் வாகனங்கள் இருந்து ஒரு மொழி. வீதிகளில் செல்லும் வாகனங்கள் இருந்து வரும் மொழி. ஸோ இதுவும் வந்துட்டு இசை இல்லை, இறைச்சல் தான். சரி, இதை தவிர உங்களுக்கு காதுகளுக்கு எதெல்லாம் இனிமை அற்று என்று தோணுதோ அதெல்லாம் இறைச்சல், எதெல்லாம் இனிமை என்று தோணுதோ அதெல்லாம் இசையாக வரும். கீழடி கொடுங்க பொருள்கள். பொருள்கள் ஒழுங்கற்ற முறையில் அதிர்வதனாலேயே, பொருள்கள் ஒழுங்கற்ற முறையில் அதிர்வதனாலேயே இறைச்சல் ஏற்படுகிறது அல்லது சத்தம் ஏற்படுகிறது. பொருள்கள் ஒழுங்கற்ற முறையில் அதிர்வதனாலேயே இறைச்சல் ஏற்படுகிறது. ஸோ அந்த இறைச்சல் உங்களுக்கு தெரியும், பெருசாக இறைச்சல்ங்கிற இடத்துல இருக்கணும், அதிகமாக சத்தம் கேட்குற இடங்கள், அதிகமான மெஷின் வேலை செய்கிற இடங்கள் இதில் இருக்கப்படாது சொல்லி காதுகளுக்கு ஆபத்தான உண்டு. அதிகமான சத்தங்கள் காதுகளுக்கு ஆபத்தானது. ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் தவிர்த்தணும். காதுகளுக்கு மட்டும் இல்லாமல் மூளைகளுக்கும் ஆபத்தானது தான். ஸோ சில அதிகமான சத்தத்தாலேயே என்ன செய்யறது இறந்து போகிறாக்களையும் இருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ஆபத்தான ஒரு விஷயம். சரி, ஸோ இதன் இறைச்சல் இசை என்று சொல்கிறது. ஓகே.
அடுத்த தலைவு போடுங்க, புராதான மற்றும் புராதான கமா மரபு ரீதியான மற்றும் நவீன இசைக்கருவிகள். தலைப்பட்டு போட்டுக்கொள்ளுங்க, புராதான கம மரபு ரீதியான மற்றும் நவீன இசைக்கருவிகள். ஸோ அந்த மொத்த இசைக்கருவிகளையும் நம்ம தெரிஞ்ச எல்லா இசைக்கருவிகளும் எப்படி மூன்றாக பிரிச்சுக்கொள்ளும், ஒன்று புராதான இது மரபு ரீதியான மற்றும் நவீன இசைக்கருவி. ஸோ இதுக்கு சில சில உதாரணங்கள் மட்டும் வெளியே கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், புராதன காலத்தில் பழைய காலத்தில் இருந்த என்ன சொன்னால் சில இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும். இது பொதுவாக இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பூசை, இப்போ பூஜை நடக்கிறது, சமய சடங்குகள், சபை இப்படியான இடங்களில் வந்துட்டு பொதுவாக என்ன செய்வாங்க, மௌத்தான வீடுகள், அதாவது இறந்த வீடுகள், அதே போல் வந்துட்டு என்னது சமயத்தோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது நடந்தால் பூஜைகளை செய்யக்குள்ள இப்படியான கருவிகளை புராதன காலமாக பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ அப்படியான சில கருவிகள் இருக்குது. ஸோ அப்போ வெளியே புராதன தலையை போட்டு கீழே ஒன்று புராதான கருவிகள், ஒன்று புராதான கருவிகள் போட்டு எக்ஸாம்பிள் ஒன்று. சரி, புராதான கருவிகளுக்கு உதாரணங்கள் எழுதுவோம். புராதான கருவிகள் ஒன்று தவில், ரெண்டு நாதஸ்வரம், நாதஸ்வரம். ஸோ இன்னைக்கு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுகள் தான் சரியா இன்னைக்கு நாதஸ்வரம். ஸோ இதுகெல்லாம் என்ன செய்யுது, அதுக்கெல்லாம் வந்து கொண்டுது. சரி, ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, மரபு ரீதியான கருவிகள், மரபு ரீதியான கருவிகள். அதுக்கு எக்ஸாம்பிள், மரபு ரீதியான கருவிகளுக்கு உதாரணம் பறை, உடுப்பு, தவில், தம்பட்டம், மத்தளம். மத்தளம் சரியா, பறை, உடுப்பு, தவில், தம்பட்டம், மத்தளம். ஸோ இந்த மரபு ரீதியான இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதே மாதிரி கலாச்சார நிகழ்வுகள். சரியா, கலாச்சார நிகழ்வுகளில் பயன்படுத்துகிறாங்க. சொன்னருகி பாரு, இதெல்லாம் நாங்கள் சொல்ல விஷயங்கள், தார தப்பட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுகள் தான் பறை, உடுப்பு, தவில், தம்பட்டம், மத்தளம். ஸோ அது சரியா. இந்த மூணாவது நவீன இசை கருவிகள், எக்ஸாம்பிள் சரி, நவீன இசை கருவிகள் மூணாவது. ஸோ ரெண்டாவது எழுதிங்க மரபு ரீதியான இசைக்கருவிகள், மூணாவது நவீன இசைக்கருவிகள். அது கொண்டு ஓவன், இது இப்போ பயன்படுத்துறது, கிட்டார், இந்த வயலின் எல்லாமே இப்போ பயன்படுத்துகிற, இப்போ புதுசாக இசை ஏற்படுத்துகிறாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், ஓகன், கிட்டா, தபேலா. ஸோ எல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் நெருக்கி சரியா. ஸோ எல்லாம் கம்ப்யூட்டரோட தொடர்படுத்தி இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் சரியா.
சிலை செய்வார் கம்ப்யூட்டரோடையும் தொடர்பாக இருக்குது. ஸோ இதில் நன்மை என்ன அப்படின்னு கேட்டால் நவீன செய்கிற நன்மை அப்படின்னு கேட்டால் என்னது, இப்போ நிறைய பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்யலாம், ஒரு ஆள் இருந்துட்டு என்ன செய்யலாம், நிறைய கருவிகளில் இருந்து ஒரு பெரிய இசைக்குழு செய்கிற வேலையை ஒரு ஆள் இருந்துட்டு என்ன செய்யலாம், தனியாக அதை உருவாக்கலாம். அதான் இப்போ இருக்கக்கூடிய நவீன இசை கருவிகளில் கிடைக்கக்கூடிய நன்மை. ஸோ அப்படி கேட்டால் அவங்களுக்கு நவீன இசை கருவி நன்மை அப்படி என்னன்னு கேட்டால், ஸோ எளிய குழுமையாக போய் கீழே நவீன இசைக்கருவியின் நன்மை, நவீன இசைக்கருவிகளின் நன்மை என்று போட்டு கொள்ளுங்க. ஒரு இசைக்குழுவினால், ஒரு இசைக்குழுவினால் பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி, பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஒளியை, மேற்கொள்ளப்படும் இசையை ஒரு தனி நபரினால் மேற்கொள்ள முடியும், ஒரு தனி நபரினால் மேற்கொள்ள முடியும். ஸோ நிறைய இசைக்கருவியில் வச்சு ஒரு இசைக்குழு சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு இசையை உருவாக்குறத இந்த இப்போ புதுசாக இருக்கக்கூடிய நவீன இசைக்குறை பயன்படுத்தி ஒரு ஆளே என்ன செய்யலாம், அது இருந்துட்டு ஒரே இசைக்குறை மாதிரி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் கிடைக்கக்கூடிய நன்மை. ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு இந்த பாடம் என்ன செய்யுது, முடிவடையுது. இதோட இந்த பாடம் உங்களுக்கு முடிவடையுது. இறுதியாக ஒரு சின்ன ப்ராக்டிகல் இருக்கு, அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், முடிச்சு கொள்வோம். பரிசோதனை 10 போட்டுக் கொள்ளுங்க. பரிசோதனை 10 இதான் இதோட அந்த பாடமே முடிவடையுது. ஸோ இதனால் லாஸ்டா பார்ப்போம். இது தலைப்பு என்னன்னு சொன்னா, கேள்வி எல்லையை பரிசோதித்தல். கேள்தாக இல்லை, அதாவது ஒரு மனிதன் சொன்னால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவை தான் கேட்கலும். அதே போல ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு மீடியன் வீச்சுள்ள ஒளியத்தான் செய்யலும் கேட்கலும். அது நாங்கள் கேள்தாக இல்லைன்னு சொல்றோம். ஸோ இதை பரிசோதிக்கிறதுக்கு முறை தான் இது. தேவையான பொருட்கள், தேவையான பொருட்கள் வெளியே கொடுங்க. தேவையான பொருட்கள், நீளமான வாள் அளவு, வாள் அளவு தமா தாங்கி வாள் அளவுன்னு சொல்லக்கூட தெரியும். அந்த ப்ளூ கலர்லேயுமே ஒரு வால் அந்த ஓடாய் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க வால். ஸோ அந்த வால் சரி, அதை தான் நாங்கள் இங்கே எடுக்கப்படுற நீளமான வால் அல்லது சுவங்க தாங்கி. சரி, அது ரெண்டு தான் அங்கே தேவைப்படும்போது தேவையான பொருட்கள். எனக்கு செய்முறை செய்முறை என்னன்னு சொன்னால், இந்த தாங்கி இருக்கு தானே, தாங்கி இப்படி இருக்கும். சில தாங்கி இல்லாட்டி இங்கே என்ன செய்யலாம், இது மேசையிலே வச்சு செஞ்சு பார்க்கலாம். உங்களுடைய பாடசாலை மேசையிலே வச்சு செஞ்சு பார்க்கலாம். அந்த வாழை என்ன செய்யற, இதில் வைக்கிறது இப்படி வைக்கிற. சரியா, வச்சுட்டு இதை பிடிச்சிட்டு இதை என்ன செய்யற, அதிர விடுற. அதிர விட்டு என்ன நடக்கும், இப்படி போய் கீழே போகும். அப்படியே அதிர் அதிர் இருக்கும், இதான நடக்க போதும். ஸோ அப்படியே மேலே போய் கீழே கீழே வரப்போகுது. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதை அப்படியே கொஞ்சம் உள்ளு கொண்டு வாங்க. உள்ளு கொண்டு வந்தோடனே இது நீளம் குறைஞ்சிட்டு, நீளம் குறைஞ்சிட்டு, வெளியே இருக்கிற நீளம் வந்துட்டு குறைஞ்சிடு. இப்போ இதை என்ன செய்யுங்க, அதிர விட்டோட இது என்ன செய்ய போதும், இப்படி அதிர போகுது, இப்படி அதிர போகுது. இதான் இங்கே செய்யக்கூட செய்யக்கூடாது. ஸோ அப்போ அதிரக்கு என்ன நடக்கும், சரி இது உங்களுடைய மேசை என்ன செய்யணும், ஃபஸ்ட் இப்படி வச்சு என்ன செய்வீங்க, இதை பிடிச்சிட்டு இதை அதிர விடுவீங்க. ஸோ இந்த உழவு பகுதியும் அதிரும், அப்புறம் கொஞ்சம் உள்ளுக்கு போக்காடிட்டு என்ன செய்வீங்க, அதிருவீங்க. ஸோ உழவு பாதையும் அதிரும். ஸோ அப்போ அப்படி அதிரக்குள்ள இப்போ நீளம் குறையுது, நீளம் குறையுது உங்களுக்கு, நீளம் குறைஞ்ச அந்த கம்பிகளுக்கு நீளம் குறைஞ்சா மீடியம் கூடும். சரியா, ஸோ மீடியம் கூடினா தான், ஸோ இப்போ பெரிசா இருக்கக்கூட மீடியம் குறையும். சரியா, ஸோ அந்த பெரிசா இருக்கக்குள்ள மீடியம் குறையன்றதால நாங்கள் அதை அதிரக்குள்ள பெரிசா சத்தம் நம்ம காது கேட்காது.
ஏன் சத்தம் கேட்காது, ஏன் அந்த ஒளி கேட்காது அப்படின்னு கேட்டா, நீளம் கூடி அரைக்கக்குள்ள மீடியம் கூட, ஸோ ஒளி கேட்காது. நீளம் கூட அரைக்குள்ள மீடியம் குறைய, ஸோ 20 குறைய இருந்துச்சுன்னு சொன்னா அந்த காது கேட்காது. அது உங்களுக்கு தெரியும், 20 கூடினா தான் அந்த காது கேட்கும். ஸோ நாங்கள் நீளத்தை குறைக்க குறைக்க மீடியம் கூடும். ஸோ அதுக்கு போய் ஒரு டைம்ல நமக்கு சத்தம் என்ன செய்யும், காதுக்கு கேட்கும். ஸோ அந்த டைம்ல மீடியம் 20 தாண்டிட்டு அர்த்தம், சரியா? ஸோ அதான் அந்த ப்ராக்டிக்கல் இதை நீங்கள் செஞ்சு வந்தால் வழங்கும். ஸோ செய்முறை எழுதி கொள்ளுங்க. தாங்கிக்கு வெளியே வாழலகின் பெரும்பாலான பகுதி இருக்குமாறு வைத்து. ஸோ வாழல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாழலகில் ஒரு கூடிய பகுதி இப்படி வெளியே இருக்கிற மாதிரி ஏற்கனவே போட்டு காட்டுங்க, சரியா? அப்போ தாங்கிக்கு வெளியே வாழலகின் பெரும்பாலான பகுதி இருக்கத்தக்கவாறு அமைத்து வாழலகை அதிர செய்க. வாழலகை அதிர செய்க. தொடர்ந்தெழுதி கொள்ளுங்க. பின்னர் தாங்கிக்கு வெளியே வாழலகின் குறைவான பகுதி இருக்குமாறு அமைத்து. வாழலகின் குறைவான பகுதி, ஸோ வெளியே உள்ளுக்கு தான் இருக்கும், வெளியே வாழலகின் குறைவான பகுதி இருக்குமாறு அமைத்து வாழலகை அதிர செய்க. வாழலகை அதிர செய்க. கீழே கொள்ளுங்க. இரு சந்தர்ப்பங்களிலும் ஒளியை அவதானிக்க. இரு சந்தர்ப்பங்களிலும் ஒளியை அவதானிக்க. இரு சந்தர்ப்பங்களிலும் ஒளியை அவதானிக்க. அவதானம் அவதானம் நீளம் குறைவாக உள்ள சந்தர்ப்பத்தில், நீளம் குறைவாக உள்ள சந்தர்ப்பத்தில் ஒளியை கேட்க முடியும். ஒளியை கேட்க முடியும். ஒளியை கேட்க முடியும். ஸோ அப்போ நீளம் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பம் நமக்கு என்ன செய்யும், ஒளியை கேட்க முடியாது. நீளம் பெருசாக இருக்கிறது ஒளியை கேட்க முடியாமல் இருக்கும். சரி, அப்போ கீழே முடிவு ஒன்று, நீளம் குறையும் போது மீடியம் அதிகரிக்கிறது. நீளம் குறையும் போது மீடியம் அதிகரிக்கிறது. மீடியம் அதிகரிக்கிறது. அப்போ நீளம் குறையக்குள்ள மீடியம் என்ன செய்யுது, கூடுது. ஸோ அதால தான் கேட்குது. ரெண்டாவது கொடுங்க முக்கியமான முடிவு. ஒவ்வொரு அங்கியினாலும் குறிப்பிட்ட இல்லாட்டி மனிதனால் குறிப்பிட்ட வீச்சுடைய ஒளியையே கேட்க முடியும். குறிப்பிட்ட வீச்சு அதிர்வனுடைய ஒளியையே கேட்க முடியும். குறிப்பிட்ட வீச்சு அதிர்வு மீடியன் உடைய ஒளியையே கேட்க முடியும். குறிப்பிட்ட வீச்சு அதிர்வு மீடியனுடைய ஒளியையே கேட்க முடியும். நீளம் குறைந்தால் மீடியன் அதிகரிக்கும். இதுதான் முதலாவது முடிவு. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், மனிதன் அல்லது ஒவ்வொரு அங்கினாலும் குறிப்பிட்ட வீச்சுடைய அதிர்வு மீடியனுடைய ஒளியை கேட்க முடியும். ஸோ அதான் நமக்கு பெரிசரிக்கப்போல அதிர்வு மீடியம் குறையுங்கிறத ஒளியை கேட்க முடியாமல் இருந்துச்சு. இங்கே அதிர்வு மீடியம் கூடுதல் ஒளியை கேட்க முடியாத. ஸோ இவ்வளவு தான் இந்த ஒளிந்து சொல்லக்கூடிய பாடம். ஸோ உங்களுக்கு ஒளி விளங்கி இருக்கும். விளங்கணும்னு சொன்னால் திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் என்ஐடியும் என்ன செய்யலாம், நீங்கள் ப்ரைவேட்டாக கேட்டு கொள்ளலாம். சரி, ஓகே. அப்போ இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் டைமுக்குரிய எல்லா சிலபஸும் வந்து முடிவடையுது. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், சில ஃபஸ்ட் டைமுக்குரிய பேப்பர்ஸை செய்துட்டு உங்களுக்கும் எக்ஸாமும் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நாங்கள் செகண்ட் டைமுக்குரிய சிலபஸுக்கு என்ன செய்வோம், போய்கொள்ளுவோம். ஓகே.